அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? அண்ட் ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் சேஃப். நேற்றுக்கு ஒரு ஆடிட்டர் ஹாரோஸ்கோப்பை பார்த்துருந்தோம் அண்ட் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அண்ட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க, மிகவும் நன்றி. ஸோ அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு ஆடிட்டரோட ஹாரோஸ்கோப்பை போட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு விஷயங்கள் தெளிவாகவே புரியும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹாரோஸ்கோப்பும் இன்னும் ஒரு சிஏ படித்த ஒரு ஜாதகர் தான். இது விசேஷம் என்னென்னா, இந்த ஜாதகர் இந்த கோர்ஸை ஒரே அட்டெம்ப்டில் முடிச்சிருக்கார். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லைங்களா, பெரிய விஷயம் இல்லையா? நிறைய பேர் சிஏ வந்து அசால்ட்டெல்லாம் முடிக்க முடியாது, அட்டெம்ப்ட் வச்சு தான் பாஸ் பண்ணுவாங்க. 95% ஆஃப் த பீப்புள், 100 பேர் எழுதுனாங்கன்னா ஒரு 96-97% ஆஃப் த பீப்புள் வந்து அவர் வந்து அட்டெம்ப்ட் தான். ஒரு 2-3% ஆஃப் த பீப்புள் தான் தே ஆர் வெரி பிளஸ்ட் இன் லைஃப் டு கிளியர் தர் சிஏ இன் தர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த மாதிரி காட்ஸ் கிரேஸ் அண்ட் பிளெஸிங் இருந்தால் தான் அது நடக்கும். அது எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. சரி, அந்த மாதிரி ஒரு ஹாரோஸ்கோப் நீங்கள் பார்க்கலாமா? உங்கள் திரையில் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் வரும், அதை கொஞ்சம் பாருங்கள். துலா லக்னம், 4ஆம் இடத்துல சந்திரன் அண்ட் குரு, குரு வக்ரம். 6ஆம் இடத்துல சனி கேது. 9ஆம் இடத்துல புதன் சூரியன். 10ஆம் இடத்தில் சுக்கிரன். 12ஆம் இடத்தில் ராகு செவ்வா. சரி, பேசிக்காக முதல்ல கல்வின்னு சொல்கிறேன் இல்லையா, அப்போ முதல்ல எதன் ஃபண்டமெண்டல் நம்ம லக்னாதிபதியை பார்க்கணும். ஸ்ட்ராங்காக இருக்காரா? 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடம்ன்றது சுக்கிரனுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டு கிடையாது. ஏன்னா சுக்கிரன் வந்து அவர் திக்பலம் இல்லை, 4ஆம் இடத்துல திக்பலம், ஆனால் 10ஆம் இடத்துல திக்பலமாக இழந்திருக்காருன்னு அர்த்தம். ஆனாலும் இதில் பியூட்டி என்னென்னா, அந்த குரு சந்திர பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோஷ நிவர்த்தி ஆகிடும் இடத்துல. அப்போ சுக்கிரன் வலுவாக இருக்கிறார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. சரி, கல்வி ஸ்தானமான 4ஆம் இடத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு சந்திரன் அண்ட் குரு, இதில் குரு வீக்கா அப்படின்னு கேட்டால் குரு வீக்லாம் கிடையாது, ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஸோ குரு ஸ்ட்ராங்கு தான். ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குரு தான், துலா லக்னத்துக்கு 6 குடைவன் தான், ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். ஆனாலும் அவர் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த 4ஆம் வீடு சுபப்படும், சுபத்துவம் அடையும். அதை மாற்று கருத்தே இல்லை, குரு பார்வை நல்லது. ஸோ 4ஆம் இடம் ரொம்ப சுபத்துவமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் அந்த குருவோடு இருக்கிறது சந்திரன். சந்திரன் இங்கே பௌர்ணமிக்கு 1 நாள் அப்புறம் பிறந்திருக்காங்க. அப்போ வெரி பவர்ஃபுல் மூன், கிட்டத்தட்ட 85-90% ஒளித்திறனையோடு இருக்க சந்திரன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனே அந்த 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். என்ன வேணும், 3 சுப கிரகங்கள், ஒரு குரு, ஒரு பௌர்ணமிக்கு மிக அருகில் இருக்கும் சந்திரன் அண்ட் சுக்கிரன், 3 பேருமே 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அந்த 4ஆம் வீட்டு விஷயத்தில் அவங்களுக்கு எந்த குறையும் லைஃப்பில் இல்லை. அதாவது நல்ல ஒரு அம்மா தாயார், நல்ல கல்வி, நல்ல டொமஸ்டிக் என்வாயன்மெண்ட், நல்ல ஹோம் என்வாயன்மெண்ட், கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே இருக்கு ரைட்டுங்களா? அதுதான் இதில் பாயிண்ட்டு. சரி, அப்போது நம்ம வந்து ஆடிட்டிங் ப்ரொஃபஷன் சொன்னால் நம்ம புதனோட வலுவை பார்க்கணும் இல்லையா? புதன் பாருங்கள், 9ஆம் இடத்தில் ஆட்சி, புதாத்திய யோகத்தில் ஆட்சியாக இருக்கிறார் 9ஆம் இடத்தில். இது ஒரு பாயிண்ட்டு, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புதன். ஸோ வெரி வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் ரைட்டுங்களா? ரைட். இப்போது இந்த ஜாதகர் எந்த திசையில் வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க? ராகு திசையில் கம்ப்ளீட் ஆகிருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சிஏ கோர்ஸை. சரி, ராகு எங்கே இருக்காரு? கன்னி ராசியில் இருக்கிறார். அப்போது கன்னியில் ராகு இருக்கிறது சிறப்பு தான். ஆனாலும் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது. என்ன, சேரக்கூடாத செவ்வாவோட சேர்ந்திருக்கார், சனியின் பார்வையை வாங்கியிருக்கார் ரைட்டுங்களா? ஆனாலும் பியூட்டி என்னென்னா, அந்த குரு பார்வை எல்லாத்தையும் அந்த தோஷ நிவர்த்தி அடைஞ்சிடும். இதுதான் பாயிண்ட்டு. இதோடு டாப்பான பாயிண்ட் தெரியுமா, ராகு திசையில் ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். வந்துருப்பாருங்க, 9ஆம் இடத்துல ஆட்சி. ஸோ அந்த 2 பாயிண்ட்டே போதும் இவங்களுக்கு இந்த ராகு தசை சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லிடலாம். பாருங்கள், ராகு தசையில் பாருங்கள், ராகுவே கண்ணியில் இருக்கார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு.
குருவோட ஒரு பார்வை வாங்கியிருக்கார், செம்ம ப்ளஸ் பாயிண்ட்டு. ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஒன்பதாம் இடத்துல ஆட்சியாயிருக்காரு, சூப்பர் ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு சின்ன மைனஸ் மட்டும் இருக்குது, சனி சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது. பட் அது எல்லாமே கொஞ்சம் 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 ட்ரபுள்ஸ் தான் கொடுத்துருக்குமே தவிர அது வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை படிப்பு விஷயத்தில். ஏன்னா நாலாம் பாவம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம எல்லாத்தையும் கலந்து பார்க்கணும். இப்போ ராகு தசை எப்படி சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கல்வி ரீதியான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இருக்காது, ஏன்னா நாலாம் பாவம் ஸ்ட்ராங் ஆகிடுது. நீங்கள் அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட். எல்லாருமே ராகு தசை நம்ம எதை பற்றி பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ண டாப்பிக்கு எஜுகேஷன் சம்மந்தமானது, அப்போ நாலாம் பாவம் தான். அப்போ ராகு தசையில் ராகுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாக இருக்கார், ஃபஸ்ட் கிளாஸ். அதனால புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார், ராகுவே குரு பாரை வாங்கிட்டார். சனி செவ்வாய் காம்பினேஷன் வர்றதுனால வேற சில ஏரியாஸ்ல ப்ராப்ளம் தரலாமே தவிர, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கேள்வி என்ன, நல்லா படிப்பாங்களா பாஸ் பண்ணுவாங்களா? நாலாம் பாவம் பட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அதுல உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதுதான் பாயிண்ட் அதுல. சோ அசால்ட்டா போனாங்க, ஒரே ஷாட்ல சிஏ கோர்ஸ் முடிச்சாங்க, வந்துட்டாங்க, இப்ப நல்ல வேலையில இருக்காங்க. சோ இதுதான் மக்கள், இது வந்து என்ன சொல்றது, இது சச் எ பிளெஸ்டு ஹாரோஸ்கோப் ஆஸ் ஃபார் அஸ் எஜுகேஷன் இஸ் கன்சர்ன்ட். ரொம்ப பியூட்டிஃபுல் ஹாரோஸ்கோப்பு. அண்ட் இது வந்து பூர்வ ஜென்ம கர்மா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்லாம் கரெக்டாக அமையறதுக்கு உண்டான ஒரு பாசிபிலிட்டிலாம் எல்லாருக்கும் வருது இல்லை. வெரி ஃபியூ பீப்புள் தேர் பிளஸ் டு ஹாவ் சச் ஹாரோஸ்கோப்ஸ். நல்ல நல்ல ஒரு கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் லைஃப், நல்ல கல்வி. ஸோ அதனால் நல்ல தாயார், நல்ல மதர், அதனால் அதெல்லாம் எந்த குறையுமே இல்லை. நல்ல நல்ல அற்புதமான ஒரு குடும்பம், நல்ல வாழ்க்கை, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.